உடம்பையும் உயிரையும் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடம்பை காப்பாற்றிக் கொண்டவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வோம். இந்த நான்கு பண்பும் தெரியும். அப்போ உயிரை போட்டு அஞ்சுகின்ற அச்சம், அது வீடு பேர் வீடு பேருக்கு துணையா இருப்பது உடம்பு உயிரும். அப்போ உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உடம்பை காப்பாற்ற தெரிந்து கொண்டவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வான். அது பெரிய விஷயம். ஆன்மாவை அறிந்து ஆன்மாவை பற்றி அறிந்தவன் உடம்பை பற்றி அறிவான், உடம்பை பற்றி அறிந்தவன் ஆன்மாவை பற்றி அறிவான். இப்படி உள்ள ஒரு பண்பு இப்படி இருந்தால் அவனை நீ தேர்ந்தெடுத்துக்கலான்னு எங்கே இருக்கிறான், யாருக்கு முடியுமா? சின்ன விஷயமல்ல. அறத்தை பற்றியும் பொருளை பற்றியும் இன்பத்தை பற்றியும் உயிருக்கு வரும் கேடு பற்றியும், உயிருக்கு வரும் கேடு உடம்புக்கு வரும் கேடு உயிருக்கு ஒரு கேடு, உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ நன்கு அறிந்திருக்கிறான், இயற்கை அறிந்திருக்கான், செயற்கை அறிந்திருக்கிறான். இப்படியெல்லாம் பண்பு உள்ளவனையும் தேர்ந்தெடுத்துக்கணுன்னா ஏதோ ஒரு கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான். சரி, அது போனால் போட்டு போ, ஏதோ இருக்கிறவன் தேர்ந்தெடுத்துக்கணும். திறன் தெரிந்து தேரப்படும். இப்படி ஒரு ஸ்தாபனத்துக்கு இருந்தாலும், ஒரு அரசாங்கத்துக்கு அமைச்சனாக இருந்தாலும், அல்லது ஒரு புனிதமான இடத்துக்கு தலைமதான் சொல்லலாம், இப்படி உள்ள பண்புள்ளவனே தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவான், குடி பிறந்து குற்றத்தை நீக்கி வடுப்பறியும் நானுடையான்னு கட்டே தெளிவுணும். உயர்ந்த குடியில் பிறந்தவனாக இருக்க வேணும். உயர்ந்த மரபு உயர்ந்த ஒரு மரபுள்ள குடியில் பிறந்தவனாக குடி பிறந்து உயர்ந்த குடியில் பிறந்திருக்க வேண்டும். குற்றத்தை நீக்கி, குற்றத்தில் தனக்கு பழி வருமே என்று இந்த செயல் செய்தால் பழி வரும் என்று அஞ்சுகின்றவன் குற்றத்தை நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டத்தில் பழிக்கு அஞ்சுகின்றவனாக விட பழிக்கு அஞ்சுகின்றவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு பெருமைக்குரிய ஒரு ஸ்தாபனத்தில், எந்த ஸ்தாபனம் இருந்தாலும் சரி, அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவனை பழிக்கு நாணுகின்றவனாக இருக்க வேண்டும். உயர்ந்த கூடிய மரபுள்ளவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனை தலைமதாங்க செய்தால் என்னாகும்? அந்த சாபனமும் கெட்டுவிடும். தலைமதாங்க ஏற்பாடு செய்தனால் அவனுக்கும் ஆபத்து வருவான். சில பேர் என்ன செய்வார்கள், மச்சனால் அண்ணன் நம்பி உறவினராக இருப்பான், அவன் நம்பி 20 லட்சம் 30 லட்சம் போட்டு ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சிருவான். அவன் தகுதி தெரியாது. அவன் இப்போ கல்வி இருக்கா, இல்லை தொழிலை பற்றி தெரிஞ்சிருக்குமா, பற்றின் அவன் மேலே உள்ள அன்பின் காரணமாக. தகுதி இல்லாதவனை நம்பி 20 லட்சம் 30 லட்சம் கொடுப்ப மூலதனம் போடுவான். கடைசியில் என்ன செய்வான், அந்த சொத்துவும் அந்த மூலதனமும் போய் பேர் கடனை வச்சு விட்டுவான். இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கும். அது வினைப்பயன். வள்ளுவன் அப்படி நல்வன் இருந்தால் இவன் தகுதி உள்ளவனா இல்லவனு தெரிஞ்சுக்கலாம். தகுதி இல்லாதவனை தேர்ந்தக்கூடாது. அப்போது உயர்ந்த குடிமகனாக உயர்ந்த குடி பிறந்தவனாக இருக்கணும். குற்றம் தனக்கு குற்றம் வராது இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவனும் பழிக்கு நாணுகின்றவனாக இருக்க வேண்டும். இவ்வளோ தகுதி உள்ளவனாக தேர்ந்தெடுக்க திருக்குறளுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறான். இப்படி உள்ளவன் இப்படி தேர்ந்தெடுக்கணும். நல்வினை இருந்தால்தான், வாசி வசப்பட்டவனுக்கு தான் பண்புள்ள மக்கள் வருவார்கள். வாசி வசப்பட்ட ஆசான் உள்ளே இருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.